കാണാൻ തന്നെ ഭയങ്കര ക്യൂട്ടാണ്. കണ്ടേ, ബ്ലാക്ക് ആൻഡ് വൈറ്റും ഗ്രേ ആൻഡ് വൈറ്റും, ഒരു മെയിലും ഒരു ഫീമെയിലും, അലാസ്കൻ മലമൂത്തിൻ്റെ പപ്പീസാണ്. ഹായ്, നമ്മുടെ പുതിയൊരു വീഡിയോയിലെ സ്വാഗതം. ഇന്നൊരു പുതിയ ബ്രീഡിനെ നിങ്ങൾക്ക് എല്ലാവർക്കും വേണ്ടി പരിചയപ്പെടുത്താനാണ് ഞാൻ ഈ ഒരു വീഡിയോ ചെയ്യുന്നത്. നമ്മുടെ ഇന്ന് നമ്മുടെ കൂടെ ഉള്ളത് നിങ്ങൾക്ക് ബാക്ക്ഗ്രൗണ്ടിൽ കണ്ടാലറിയാം, എനിക്ക് തോന്നുന്നു നിങ്ങൾ ദൂരെ നിന്ന് കാണുമ്പോഴത്തേക്ക് ഹസ്കി ആണോ എന്നൊക്കെ തോന്നും. പക്ഷേ അടുത്ത് വന്ന് കാണുമ്പോഴത്തേക്ക് ഹസ്കിയെക്കാട്ടിലൊക്കെ ശരിക്കും പറഞ്ഞാൽ ഒരു 2-3 ഹസ്കി ചേരുന്നതിൻ്റെ അത്രയും വലിപ്പമുണ്ട്. അലാസ്കൻ മലമൂത്ത് എന്നാണ് ആ ഒരു ബ്രീഡിൻ്റെ പേര്. നമ്മൾ ബാംഗ്ലൂർ അർഷിദ് ബ്രോയുടെ കൂടാണോ ഉള്ളത്? അർഷിദ് ബ്രോ, ഒരു ഹൈ സോണ്. പുള്ളിയാണ് ഈ ഒരു നമ്മുടെ അലാസ്കൻ മലമൂത്ത് എന്ന് പറയുന്ന ബ്രീഡിനെ ഇവിടെ നമ്മുടെ കുറച്ച് പുള്ളിയാണ് കുറച്ച് ബ്രീഡ് ചെയ്യുന്നത് ഇവിടെ. ഈ ഇതുവരെ ഈ രണ്ടുപേര് ഫീമെയിൽസ് ആണ്. ഇവർ രണ്ടുപേര് ഇമ്പോർട്ടഡ് ഫീമെയിൽസ് ആണ്, ഇമ്പോർട്ടഡ് ഫീമെയിൽസ് അല്ല. സോ ഇപ്പം മൊത്തമായി എവ്വളോ അലാസ്കൻ മലമൂത്ത് ഇരിക്കാങ്ക ബ്രദർ? എങ്കിട്ട ഇപ്പോൾ വന്ന് 8 അലാസ്കൻ ഫീമെയിൽസ് ഇருக்கு. ഓക്കേ, ഒരു 3 മെയിൽ ഇருக்கு. പപ്പീസ് ഇருக்கா? പപ്പീസ് ഇருக்கு. ഓക്കേ, ഇതുക്കും നമ്മ ഹസ്കിക്കും എന്നാ ഡിഫറൻസ്? ഏതാച്ചോ ഹസ്കി ക്യാരക്ടറിസ്റ്റ് അത് വന്ന് ரொம்ப ഡിഫറന്റ്. ഇപ്പോ അലാസ്കൻ വന്ന് ഇപ്പോ നോർമലാ ഉട്ട വന്ന് ഇത് വന്ന് ഫ്രണ്ട്ലി ജർമ്മൻ ഷെപ്പേർഡ് ടൈപ്പ്. ഓക്കേ, ഗാർഡിംഗോ ആവും. തിരുപ്പി വന്ന് ഇത് വന്ന് മാസീവ് ബ്രീഡ്. ഇത് വന്ന് ആൾമോസ്റ്റ് 100 to 90 to 100 kgs വരെക്കും വരും. വെയിറ്റ് അവളോ വരും. ഹാ, திருப்பி என்னன்னா இதுல வந்து ஹைன்ஸ் வேற இருக்கு, டைல் செட்டே வேற, டாப் ஆங்கிள் வேற இருக்கும். சோ ஹஸ்கி கூட கம்பேர் பண்ணவே முடியாது. சோ இது கம்ப்ளீட்லி டிஃபரண்ட். இது வந்து ஆல்மோஸ்ட் லைக் 4 டைம்ஸ் ஹஸ்கி வந்து 25 kgs பிரீ. ஆமா, இவர் வந்து 120 kg. இப்போ வந்து இது ஷெட்டிங்ல இருக்கு. ஆமா, திருப்பி வந்து இது குட்டி போட்டு இருக்கு. அதனால தான் இது கொஞ்சம் இளைச்சி இருக்கு. ஹா, ஓகே. சோ இது வந்து திருப்பி என்னன்னா இப்போ இதுல வந்து குவாலிட்டிஸ் இருக்கு. ஒன் வந்து ஸ்டாண்டர்ட் அலாஸ்கன். ஓகே, ஜெயிண்ட், சூப்பர் ஜெயிண்ட். ஓகே, மூணு வெரைட்டி இருக்கு. இது வந்து ஜெயிண்ட் அலாஸ்கன். ஓகே, இது சூப்பர் ஜெயிண்ட். ஓ, இதோட பார்க்கவே ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு. ஹா, அது ஹைட், சைஸ், ஹெட் ஷேப். ஆமா, டோட்டலா அது வந்து ரொம்ப ஹைட்டா இருக்கும். பார்க்கிறதுக்கு லுக் வேற, ரொம்ப ஃப்ரெண்ட்லி. ஹஸ்கி மாதிரி இது உட்ட லீஸ் உட்ட வெளியில போவாது அந்த மாதிரி இல்ல. கூடவே நின்று கூடவே வந்து தே ஆர் வெரி ஃப்ரெண்ட்லி டு தி ஹியூமன். ஓகே, ஹியூமன் அட்டென்ஷன் நிறைய கே. இவர் ரெண்டு பேரும் எந்த கண்ட்ரில இருந்து இம்போர்ட்? இது வந்து சைனா இம்போர்ட். அது வந்து தாய்லாந்து, இது அது வந்து சைனா இம்போர்ட், இது வந்து தாய்லாந்து இம்போர்ட். ஓகே, அதனால தான் இவ்வளவு குவாலிட்டி இருக்குது. ஹா, ஒன்னு வந்து நார்மலா வந்து சைனா இம்போர்ட்ல நிறைய குவாலிட்டிஸ் இருக்கு. என்னன்னா இது எல்லா ஜெயிண்ட் அலாஸ்கன், சூப்பர் ஜெயிண்ட் அலாஸ்கன் ஒரே சைஸ்ல வராது. இது வந்து ப்ரீடிங் என்னதுக்கு ஜெயிண்ட் அலாஸ்கன், அலாஸ்கன் மேல மூட்டில் சூப்பர் ஜெயிண்ட் என்னதுக்கு பண்ணுறாங்கன்னா ஸ்லெட்ஜிங்குக்கு கெப்பாசிட்டி வேணும். ஆமாம், கொஞ்சம் பெரிய சைஸ் தான் வேணும். ஹா, ஸோ புல்லிங் கெப்பாசிட்டி நிறையா இருக்கும். அதனால தான் ஜெயிண்ட் அலாஸ்கன், சூப்பர் ஜெயிண்ட்டு. என்னன்னா நார்மலாக வந்து ஷோவில் பண்ணுறது எல்லாம் வந்து ஸ்டாண்டர்ட் அலாஸ்கன். ஆமாம், இது எல்லாமே வந்து சூப்பர் ஜெயிண்ட்ஸ். இது வந்து லக்ஸரி ஐட்டம், சூப்பர் ஜெயிண்ட்ஸ். ஆமா, கொஞ்சம் ஸ்டாண்டர்ட் அலாஸ்கன்னா இதோட கொஞ்சம் சின்ன சைஸ், இதோட கொஞ்சம் சின்ன, உள்ளிக்கோட்டோட கொஞ்சம் பெருசா இருக்கும். அதான் அலாஸ்கன் மலமூட்ஸ். ஓகே, இது வந்து சூப்பர் ஜெயிண்ட்ஸ். இது வந்து என்னன்னா புல்லிங் கெபாசிட்டி ஜாஸ்தி இருக்கும். இவரோட கலர் என்னென்ன கலர் இருக்கு? இதுல வந்து கிரே அண்ட் ஒயிட் இருக்கு, பிளாக் அண்ட் ஒயிட். எங்கிட்ட இது நம்ம பிளாக் அண்ட் ஒயிட் கலர், பிளாக் அண்ட் ஒயிட் கலர்ஸ். ஓகே, கிரே அண்ட் ஒயிட் வரும், ரெட் அண்ட் ஒயிட் வரும். எங்கிட்ட ஹஸ்கி பப்பீஸ் இருக்கு, அலாஸ்கன் பப்பீஸ் இருக்கு. இதோட கம்பரிசன் பண்ணலாம். பப்பி வந்து 40 டேஸ்ல வந்து இது ஆல்மோஸ்ட் 7 to 8 kgs இருக்கும். அவ்வளவு இருக்கணும் அந்த ஜாயின் சைஸ்ல. ஹா, இது வந்து நார்மலா செயின்ட் பெர்னார்டோட பெரிய சைஸ் இருக்கும். இவங்களுக்கு ரொம்ப தேவை ஃபுட்டா? இது வந்து ஃபுட் மெயின்டெனன்ஸ் நல்லா வரும். ஏன்னா அதுக்கான இது பாடி மாஸ் நிறைய இருக்கிறதுனால ஃபுட் மெயின்டெனன்ஸ் நல்லா வரும். திருப்பி வந்து கோட்டிங் மெயின்டைன் பண்ணுறது அது இருக்கும். ஆமாம், ஆமாம். இந்த சம்மர் சீசனில் வந்து ஷெட்டிங் வரும். இதுக்கு காமனாக வந்து இந்த சம்மரில் தான் ஷெட்டிங் நார்மலி வரும். திருப்பி குட்டி போட்டோட வந்து ஃபீமேல்ஸ் நார்மலாக வந்து எல்லாருமே எந்த ப்ரீட் ஆகட்டும் அது ஷெட்டிங் வரும், அது காமன். ஆமாம். ஆ, ஸோ இதில் வந்து என்னன்னா இது சூப்பர் ஜெயின்ஸ் வந்து ஐ கலரு, இயர் பிளேஸ்மெண்ட்டு. நிறைய பேர் இது உள்ளி கோட் வந்து அலாஸ்கன் மேலே மட்டும்ன்னு சொல்லி விக்ரால் நிறைய பேர் இருக்காங்க இப்போதைக்கு. என்னன்னா இந்தியாவில் கம்மி பேர் தான் தெரியும் அலாஸ்கன் மலமூட் இந்தியாவில் இருக்குன்றது. கரெக்ட், நிறைய பேருக்கு தெரியாது அலாஸ்கன் மலமூட்ஸ் அவைலபிள் இன் இந்தியா. அடிச்சா கூட நீங்கள் கொஞ்சம் அவ்வளோ வராது. இல்லை, அதான் அதான். ஸோ 8 ஃபீமேல் வச்சுருக்காங்க, எத்தனை மெயில் வச்சுருக்காங்க? 3 மெயில். அதுவும் இம்போர்ட் தானே? எல்லாமே இம்போர்ட். அது வந்து இப்போ ஸ்டார்டிங்கில் இதோட ப்ரீட் பண்ணி இதோட குட்டீஸ் எங்கிட்ட இருக்குது. ஓகே, ஸோ அதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு வேறு மெயில் திருப்பி ரிட்டர்ன் எடுத்துகிட்டு. ஸோ எல்லாமே இம்போர்ட்டா இல்லை ப்ரீட்? எல்லாமே இம்போர்ட்டு. இதில் வந்து ரீட்டைன் பண்ண குட்டி எங்கிட்ட இருக்குது. ஓகே, அந்த 8ல வந்து எங்கிட்ட வந்து 4 ஃபீமேல்ஸ் இம்போர்ட்டு இருக்குது, மிச்சம் 4 வந்து ரீட்டைன் பண்ணது, அந்த 3 மெயில் வந்து இம்போர்ட்டு.
டோட்டலாக மூணு மேல இம்போர்ட். அது நிறைய பேர் சொல்லுவாங்க ஃபேன் ஏசி வேணும் இதுக்குன்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி ஒன்றும் இல்லை. பிரெட் இன் இந்தியா இருந்தால் இங்கே தான் கிளைமேட் கிளைமேட் அடாப்ட் ஆகும். നമ്മൾ നേരത്തെ കണ്ട അലാസ്കൻ മലമൂത്തിൻ്റെ പപ്പീസാണിത്. ഏകദേശം ഒരു 40-45 ഡേയ്സ് ആയിട്ടേ ഉള്ളൂ അവരുടെ ഒരു 42 ഡേയ്സ്. ഇപ്പോൾ ഒരു 10 kg ഇരിക്കുമ്പോൾ ഇത്രയും ഹെവിയാണ് ഇതിൻ്റെ പപ്പീസ് എന്ന് പറയുന്നത്. അപ്പോൾ നമ്മുടെ ഹസ്കി ആയിട്ടൊന്നും നേരത്തെ പറഞ്ഞ പോലെ കമ്പയർ ചെയ്യാനേ പറ്റത്തില്ല. നല്ല ജയൻ്റ് ബ്രീഡാണ്, നല്ല ഫ്രണ്ട്ലിയാണ്. നിങ്ങൾ നേരത്തെ ആ രണ്ട് ഡോഗ്സിനെ കണ്ടതാണ്. ഇവിടെ ഒരു 8 ഫീമെയിൽസും 3 മെയിലും ഉണ്ട്. നമ്മൾ അതിനെയെല്ലാം കാണിച്ചില്ലെന്നേ ഉള്ളൂ. അപ്പോൾ അവരുടെ പപ്പീസാണിത്. ഇത് ഇന്ത പപ്പീസുക്ക് വന്ന് എന്നാ പ്രൈസ് വരും ബ്രോ? இது வந்து நார்மலாக வந்து ஜெயிண்ட் சூப்பர் ஜெயிண்ட் வந்து ஆல்மோஸ்ட் 1.5 lakhs வரைக்கும் வரும். இது ரெண்டுமே பேரண்ட்ஸ் இந்த இம்போர்ட் தான். ஓகே, ஸோ எல்லாம் புக் ஆயிருச்சா இல்லை? இல்லை, இப்போதைக்கு இன்னும். எத்தனை பப்பீஸ் இருக்காங்க டோட்டல்? 11 பப்பீஸ் இருந்தது. ஓகே, ஒரு லிட்டரில். ஓகே, இதில் வந்து இப்போதைக்கு புக் ஆகிருக்கிறது வந்து 6-7 பப்பீஸ் புக் ஆகிருக்கு. இது ஷிம்லா போயிட்டு இருக்கு. ஷிம்லா போகிறது. ஓகே, இது அவைலபிள் இருக்கு. இது என்ன கலர் பிரதர்? இது கிரே அண்ட் ஒயிட். கிரே அண்ட் ஒயிட். சோ பெப்பர் அண்ட் salt அண்ட் கூட சொல்லுவாங்க இது. சோ வளர்ந்து வரும்போது கொஞ்சம் ஒயிட்டிஷா வரும். ஹா, லைட்டா மோர் ஆஃப் ஒயிட். சோ இது இது வந்து அந்த Black and white மாதிரி. இது வந்து கிரே டைப். ஓகே, மேட் பண்ணி இருக்கிற மெயில் வந்து எந்த கலர் பிரதர்? அது வந்து Black and white. ஆனா ஜெனெடிக்ஸ்ல வந்து இந்த கலர் இருக்குதுல, இந்த கலர்ஸ் எல்லாமே வரும். பார்க்க ரொம்ப கியூட்டா இருக்கு. ஹா, இது வந்து கொஞ்சம் கம்மி தான் இருக்கு. ஓகே, இந்த கலரா? ஹா, ஓகே. எல்லாரும் வாங்குறது Black and white இருக்குறதனால ஹஸ்கி கூட நிறைய Black and white தான் தெரியும். கிரே கலர்ஸ் கம்மியா இருக்கு. ஆனா பாக்குறதுக்கு உல்ஃப் மாதிரி தெரியுது. இந்த கலர் தான். ஆமா ஆமா, இதா 42 டேஸ் ஆய பப்பி ஆன கட்டோ. எங்கிட்ட இப்ப ஹஸ்கி பப்பீஸே இருக்கு. ஓகே, அது வந்து காட்டுறேன். அதுக்கு இதுக்கு கம்பேரே பண்ண முடியாது. அர்ஷித் ப்ரோட கையில் இருக்கிற பப்பீஸ் 20 திவசம் பிராயம் உள்ள உள்ளிக்கோட்டு ஹஸ்கியோட பப்பீஸ் ஆன. അപ്പോൾ അവരുടെ ഒരു സൈസ് ഡിഫറൻസും നമ്മുടെ അലാസ്കൻ മലമൂത്തിൻ്റെ സൈസ് ഡിഫറൻസും, ഇവർക്ക് 20 ദിവസം കൂടെ കൂടുതലുണ്ടെന്നേ ഉള്ളൂ. ബട്ട് ഭയങ്കര ഡിഫറൻസാണ് ഇവർക്ക് രണ്ടുപേർക്കും ഉള്ളത്. അപ്പോൾ നിങ്ങൾക്ക് ഇത് കാണുമ്പോഴത്തേക്ക് ഇതിൻ്റെ ഒരു ഡിഫറൻസ് മനസ്സിലായിട്ടുണ്ടാവും. ഈ രണ്ട് ബ്രീഡും എത്രത്തോളം ഡിഫറൻ്റ് ആണെന്ന് നിങ്ങൾക്ക് മനസ്സിലായിട്ടുണ്ടാവും. ஏனா ஒரு கன்ஃபியூஷன் இருந்தது ப்ரோ. இது அலாஸ்கன் மலமூட் ஹஸ்கில வந்து கலர்ஸ் சேமா இருக்கும். ஆமா, ஆனா சைஸ், இந்த இயர் ஷேப்பிங் செப்பரேட் இருக்கும். இந்த ஃபேஸ்க்கு மேல இருக்கிற ஸ்பேஸ் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கும். ஓகே, லெக் சைஸ் டிஃபரண்ட் வரும். ஆனா கலர்ல கண்ணோட கலர் வந்து அலாஸ்கன் மலமூட்ல என்ன, இந்த பிரவுன் ஐஸ் மாதிரி வரும். ஒரு கிறிஸ்டல் பிரவுன் மாதிரி. ஆமா ஆமா, ஒரு ஈகல் ஐஸ் மாதிரி வரும். இதுல வந்து நார்மலா வந்து இந்த ப்ளூ ஐஸ் ഇന്ന് പരിചയപ്പെട്ട ഈ ഒരു പുതിയ ബ്രീഡിനെയും അതിൻ്റെ വിശേഷങ്ങളും ഒക്കെ നിങ്ങൾക്ക് ഇഷ്ടമായെന്ന് വിചാരിക്കുന്നു. ഇതേപോലൊരു പെറ്റ്സ് റിലേറ്റഡ് വീഡിയോ ആയിട്ട് നമുക്ക് വീണ്ടും കാണാം. അതുവരെ ബൈ ബൈ.